அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் ரிஷி சுனாக் அவர்கள் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவரது மூதாதையர்கள் பஞ்சாபிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு குடியேறி அங்கிருந்து இங்கிலாந்திற்கு சென்று குடியேறியவர்கள். ரிஷி சுனாக்கினுடைய மனைவியும் இந்தியாவையே பூர்வீகமாக கொண்டவர். இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியினுடைய மகளே இவர் ஆவார். ரிஷி சுனாக்கும் சரி, அவருடைய மனைவியும் சரி, இங்கிலாந்தில் உள்ள பில்லியனர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். உலகில் சூரியனே மறையாத நாடு என்ற அடைமொழியை பெற்ற இங்கிலாந்து உலகில் அனைத்து கண்டங்களிலும் தனது காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்த நாடு, நிலப்பரப்பின் அடிப்படையில் அதிக நிலப்பரப்பை வைத்திருந்த பேரரசு என்ற பேருக்கு உரிய இங்கிலாந்தின் பிரதமராக இன்று ரிஷி சுனாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உலகில் முதன்மை நாடு பட்டியலில் இடம்பெற போட்டி போடும் 5 நாடுகளில் இங்கிலாந்தும் ஒன்று. ஏன், உலகில் 2 உலகப்போர் ஏற்படும் வரையிலும் உலகின் முதன்மையான நாடு இங்கிலாந்தே ஆகும். 2 உலகப்போருக்கு பின்னர்தான் அந்த 2 இடங்களையும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பிடித்துள்ளன. இங்கிலாந்து பல காலனி ஆதிக்க நாடுகளை உருவாக்கி வைத்திருந்தாலும் அந்த காலனி ஆதிக்க நாட்டிலிருந்து சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் தனது அடிமை நாட்டிலிருந்து உருவான ஒருவரே அந்த நாட்டையே இன்று ஆள உள்ளார். 2 உலகப்போர் முடிவுற்ற சமயத்தில் இந்தியா இங்கிலாந்திடம் சுதந்திரம் கேட்டபோது அப்பொழுதே பிரதமராக இருந்த திரு வின்சென்ட் சர்ச்சில் அவர்களோ, இந்தியாவில் எவருக்கும் ஆள தெரியாது, இந்தியர்கள் சுதந்திரம் பெற்று என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்டார். இவ்வாறு இந்தியர்கள் எவருக்குமே ஆள தெரியாது என்று கூறி இழிவாக பேசிய வின்சென்ட் சர்ச்சிலின் நாட்டை இன்று இந்தியாவில் பிறந்த ஒருவரே ஆள உள்ளார் என்றால் உலகம் எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடியும். சரி, நாம் விடயத்திற்கு வருவோம். இலங்கை தமிழர்களுடைய பூர்வ பூமி. இலங்கையும் இங்கிலாந்திடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடே. இலங்கை வரலாற்றில் ஏறக்குறைய 70 ஆண்டு காலமாக இலங்கையினுடைய உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் சிங்களவர்களே ஆவார்கள். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இலங்கையினுடைய அதிபராக இருந்த சமயத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே உச்சக்கட்ட மோதல் நிலவியது. இந்த உச்சக்கட்ட மோதலை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு இலங்கையின் அப்பொழுதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த தமிழரான லட்சுமணன் கதிர்காமனை இலங்கையினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஆனால் இலங்கையில் இருந்த இனவாத கும்பலும் பௌத்த பிக்குகளும் லட்சுமணன் கதிர்காமன் அவர்கள் இலங்கையினுடைய உயர் பொறுப்பான பிரதமர் பொறுப்புக்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே இலங்கையினுடைய சுதந்திர கட்சியினுடைய சிங்கள இனவாத உறுப்பினர்களுடைய தூண்டுதலின் பேரினாலும் அவர்களுடைய திட்டத்தாலும் லட்சுமணன் கதிர்காமன் பிரதமர் ஆக்கப்படுவது தடுக்கப்பட்டது. இதன் பின்னர் தான் இலங்கையினுடைய பிரதமர் பதவிக்கு வந்தவர் மஹிந்த ராஜபக்சே ஆவார். இலங்கையினுடைய பிரதமர் பதவியை ஏற்ற மஹிந்த ராஜபக்சே சிறிது காலத்திலேயே பிரதமர் பதவியிலிருந்து அதிபராக மாறினார். இலங்கையினுடைய மிகப்பெரிய கட்சியான சுதந்திர கட்சியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இலங்கையில் உள்ள அனைத்து உயர் பொறுப்புகளிலும் தனது குடும்பத்தையே நியமித்தார். கட்சி பொறுப்பு, பிரதமர் பதவி, அதிபர் பதவி, நிதி அமைச்சர் பதவி, பாதுகாப்பு அமைச்சர் பதவி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் என அனைத்தையும் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கே கொடுத்து அழகு பார்த்தார். இதனுடைய விளைவுதான் இன்று இலங்கையானது மீளாத துயரத்தில் ஆட்படுத்தப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரும் அறிவாளியுமான லட்சுமணன் கதிர்காமன் பிரதமர் பதவிக்கு வருவதை இலங்கை ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல இலங்கை மக்களுமே விரும்பவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் 70 ஆண்டுகால இலங்கை வரலாற்றில் தமிழர்கள் எந்த ஒரு உயர் பதவிக்கும் வருவதை இலங்கை மக்கள் விரும்பவில்லை. எனவேதான் தமிழர்களுடைய ஜனநாயக உரிமையை குறைப்பதற்காக கண்டி பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு செல்லப்பட்ட இலங்கை தமிழர்கள் இந்தியாவிற்கே திரும்ப அனுப்பப்பட்டார்கள். தமிழர்களுக்கு உயர் பதவி என்ன? இலங்கை சிங்கள மக்களினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அடிப்படை குரோத இனவாதம் என்பது தமிழர்கள் எவரும் இலங்கையிலேயே இருக்கக்கூடாது என்பதுதான். எனவேதான் இலங்கையில் தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதைக்கு ஆட்பட்டு மீள முடியாத துயரத்தில் இருந்து வருகிறார்கள். இதே போன்று ஒரு துயரத்தை தான் இன்று இலங்கை சிங்கள மக்களும் அனுபவித்து வருகிறார்கள். ஏனெனில் தங்களால் பிரதமராக்கப்பட்ட, தங்களால் அதிபராக்கப்பட்ட ராஜபக்சே குடும்பங்கள் இலங்கையினுடைய அனைத்து சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்.
இலங்கை இனவாத மக்களால் பிரதமராகவும் அதிபர்களாகவும் ஆக்கப்பட்ட ராஜபக்சேக்கள் பின்னர் அவர்களாலேயே நாட்டை விட்டு துரத்தியும் அடிக்கப்பட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் இலங்கையில் உள்ள இனவாத அரசியலே ஆகும். இலங்கை இன்றளவும் வளர்ச்சி பெறாததற்கு முக்கிய காரணம் இலங்கையில் உள்ள இனவாத பாகுபாடு அரசியலே ஆகும். அமெரிக்கா கருப்பின மக்களை ஒரு காலத்தில் அடிமையாக வைத்திருந்தார்கள். அதே இனத்தை சேர்ந்த பாரக் ஒபாமா பிற்காலத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராகவே மாறினார். எனவேதான் அமெரிக்கா என்ற உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளில் முதல் இடத்தை பெற்றுள்ள வளர்ந்த நாடு பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ள நாடாக இருந்து வருகிறது. ஆனால் எந்தவித அடிப்படை வளர்ச்சியுமே இல்லாத இலங்கையானது இன்னும் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில பௌத்த பிக்குகளினுடைய இனவாத அரசியலுக்காகவும் இன்றும் பின்தங்கியுள்ளதற்கு முக்கிய காரணம் பேர் அறிவாளிகளான பெரும் திறமை மிக்க தமிழர்களை இன்னும் தங்கள் காலடியின் கீழ் அடக்கி வைக்க வேண்டும் என்ற இனவாத அரசியலே ஆகும். தமிழர்கள் வளர்ந்துவிட்டால் தங்களை மதிக்க மாட்டார்கள், தங்களை அடிமைப்படுத்தி விடுவார்களோ என்ற பயமும் அதற்கு ஒரு காரணமாகும். இலங்கை பொருளாதார வீழ்ச்சிக்கு உட்பட்டதற்கு காரணம் கொரோனா என்று கூறப்பட்டாலும் கூட அடிப்படை காரணம் என்பது அதுவன்று. இலங்கையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இலங்கை அரசிற்கும் இடையே உள்நாட்டு போர் நீடித்து வந்தது. தமிழர்கள் தங்களுக்கான சுய ஆட்சியை கூட கோரவில்லை, தங்களுக்கு சம உரிமையையே இலங்கை அரசிடம் வேண்டினார்கள். அதை கூட தர மறுத்த இலங்கை அரசிடம்தான் அவர்கள் பிற்காலத்தில் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தமிழர்கள் தாங்களாகவே முனைந்து ஆயுதத்தை எடுக்கவில்லை, அவர்களை ஆயுதம் எடுக்க தூண்டியது சிங்கள இனவாத அரசியலே ஆகும். எனவேதான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்றது. இந்த 20 ஆண்டுகாலம் நடைபெற்ற உள்நாட்டு போரினால்தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவுக்கு உள்ளானது. இலங்கையின் பெரும்பகுதி வருமானம் இராணுவத்துக்கு செலவிடப்பட்டது. இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி வரும் என்று தெரிந்தே கூட சிங்கள ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் இலங்கையினுடைய வளத்தை கொள்ளையடித்து தாங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்ற நிலையிலேயே இருந்தார்கள். எனவேதான் இலங்கையினுடைய பெரு வீழ்ச்சிக்கு அவர்களே காரணமாகவும் அமைந்து விட்டார்கள். பழங்கால இலங்கையினுடைய வர்த்தக வருமானம் என்பது தமிழகத்திலிருந்து சென்ற செட்டியார்களிடம் மூலமாகவே இலங்கைக்கு கிடைத்தது. அவர்கள் இலங்கையில் புள்ளே செட்டி என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையேயான இனவாத மோதல் உருவானதால் தான் அவர்கள் நாங்கள் தமிழரும் அல்ல சிங்களவர்களும் அல்ல, நாங்கள் ஒரு தனி இனம் என்று கூறிக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இலங்கையினுடைய முதல் அதிபரான ஜெயவர்த்தனே கூட செட்டியார் குலத்தை சார்ந்தவர்தான் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு இலங்கையில் அறிவாளிகள் அனைவரும் அழித்தொழிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை. எனவேதான் இனவாத கும்பலுக்கு உரிய மரியாதை அளித்தது இலங்கை அரசு, இலங்கை மக்கள். எனவேதான் அதனால் இன்று அல்லல் ஊற்று கொண்டு இருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் 1 வருட காலமாக நடந்து வருகிறது. இருப்பினும் கூட உக்ரைன் போர் முடிந்த பிறகு மிக வேகமாகவே வளர்ச்சி பெறும் என்பதே உலக வல்லுநர்களுடைய கருத்தாக உள்ளது. ஏன் என்று பார்த்தால், உக்ரைனுடைய அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனை மார்ஷல் திட்டத்தில் இணைத்துள்ளார். உக்ரைனில் நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்த போது 38,000 பில்லியன் டாலர் குறைவு இருப்பதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்திருந்தார். அந்த நிதி முழுமையாக மேற்குலக நாடுகளிலிருந்து உடனடியாக பெற்றுக் கொண்டார் உக்ரைனிய அதிபர். இவ்வாறு தங்களுக்கு தேவையான அனைத்தையும் உணவுப் பொருள், ஆயுதம், பண உதவி என அனைத்தையும் மார்ஷல் திட்டத்தின் மூலமாக உக்ரைன் தொடர்ச்சியாக பெற்று வருகிறது. எப்பொழுது போர் நின்றாலும் அந்த நாடு மிக வேகமாக முன்னேறிவிடும் என்பதே உண்மையான கருத்து. ஆனால் இலங்கையில் பல ஆண்டுகாலமாக போர் நடந்தாலும் கூட அவர்கள் மார்ஷல் திட்டத்தில் இணையவில்லை. மார்ஷல் திட்டத்தில் இணைய வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? உலகில் வளர்ந்த G7 நாடுகள், உலகில் வளர்ச்சியடையாத நாடுகளில் ஏற்படக்கூடிய பஞ்சம், இயற்கை பேரிடர், போர் போன்றவற்றிற்கு நிதியுதவி அளிப்பதே அதனுடைய முக்கிய நோக்கமாகும். அந்த திட்டத்தில் தான் இன்று உக்ரைன் இணைந்துள்ளது. இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் வீரசேகரா அவர்கள், இலங்கை முன்னேறுவதற்கு இப்பொழுது உள்ள ஒரே வழி பன்னாட்டு உலக நிதியை மட்டுமே, இந்தியாவை தவிர வேறு எவரும் நமக்கு உதவவில்லை என்று கூறுகிறார். அதே சமயத்தில் இலங்கையில் பல ஆண்டு காலமாக முன்னின்று போரை நடத்திய சில நாடுகள்
அந்த நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை வழங்கியதே தவிர அந்த நாட்டிற்கு தேவையான நிதி பொருளாதார கட்டமைப்பு உள் கட்டமைப்பு வசதிக்கு தேவையான நிதி போன்றவற்றை வழங்கவில்லை. போரை மட்டும் தங்கள் சுயநலத்திற்காக நடத்திவிட்டு இன்று இலங்கையை நிர்க்கதியாக விட்டுவிட்டார்கள். எனவேதான் இன்று இலங்கை உலக அரங்கில் வீழ்ந்து கிடக்கின்றது. இனியாவது இலங்கையில் உள்ள மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். திறமை உள்ளவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால்தான் இலங்கை மீண்டெழ முடியும். இன்றும் கூட இலங்கையில் இனவாத அரசியல் முன்மொழியப்பட்டால் இலங்கை மீள இன்னும் பல நூறு ஆண்டு காலம் ஆகும் என்பதே உண்மையாகும். வளர்ச்சி அடைந்த 22ஆம் நூற்றாண்டில் இன்றும் கூட இலங்கையில் இனவாத அரசியல் முன்னெடுக்கப்பட்டால் இலங்கையை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதே உண்மையாகும். வரலாறு தொடரும். நன்றி.